वेलकम टू अरसी पार्टी कुकिंग। तेंगा बर्फी सेवदर्कान पोरुत्कल, ओर कप तेंगा, ओर कप रवा, ओर कप सीनी पाउडर, सीरी दलवु, एलका, तेवयान अलवु, उप्प। फर्स्ट रवा वा कुट्टी नला वर्त्तु कोंगा। அடுத்தது தேங்காவை கொட்டி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காவும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம், ரவாவையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த பதத்தில் தான் இருக்கணும் தேங்காய். அதே மாதிரி ரவா வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி தான் தேங்காவும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா ஆறி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இன்னொரு சைடில் வந்து நம்ம ஜீனி பாவு காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், தேங்காயையும் ரவையையும். அதிலே வந்து நான் ஏலக்காவும் போட்டுட்டேன். இது இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கணும். அது மாதிரி நம்ம அரைக்கும் பொழுது ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும், ரொம்ப சுற்றிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் பொற பொறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் பர்ஃபி நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம அரைச்சது வந்து இந்த பதத்தில் இருக்கணும். அதனால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்தாரீங்க, ரொம்ப போட்டு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் பொறப்புறம் தான் இருக்கணும். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீனி பாவு காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு சீனி எடுத்து நல்லா கொட்டிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி, சீனி பாவை நல்லா கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சி வச்சிருக்கத இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிளேட்டில் நெய் தடவி வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஃபாஸ்ட்டாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு தட்டு ஃபுல்லாக வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தி போட்டு நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது ஆறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா செட் ஆகிடும். நம்மளோட டேஸ்டான தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching our video. Please like, share, subscribe to Arasi Party Cooking.